ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு அருமையான டிஷ் பண்ண போகிறோம். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முட்டை ஃப்ரைக்கு நான் வந்து முட்டையை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி கட் பண்ணேன்னு நான் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். இப்படி கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வேவிச்சுட்டு ஒன்று கட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி கட் பண்ணேன்னு காமிக்கிறதுக்காக தான் திருப்பி நான் ஒன்று கட் பண்ணுறேன். இப்படி நாலாக கட் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடுமே நாலாக கட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம வந்து இந்த முட்டைக்கு மசாலாவை ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 7 ட்ராப் அளவுக்கு லெமன் எடுத்திருக்கேன். லெமன் இல்லாத வீடே இருக்காது இல்லை. லெமன் நம்மக்கிட்ட எப்பவுமே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து உப்பு பாருங்களேன். உப்பு ஒரு சிட்டிகை கூட இருக்காது, அந்த அளவுக்கு உப்பு இருக்குது. ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கேன். அடுத்தது பெப்பர், அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. அடுத்தது தனி மிளகாய் தூள் அது எடுத்துருக்கேன். அது ஒரு 2 சிட்டிகை அளவு இருக்கும். இது அப்படியே நான் என்ன பண்ணுறேன், கையாலேயே மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் ஜூஸியாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம அது உள்ளார ஃபில் பண்ணி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து பூ மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது உள்ளார நம்ம ஃபிட் பண்ணி இந்த மாதிரி மசாலாவை வச்சு நாலா பக்கமும் ஃபில் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி இந்த சைடும் உடையாமலே இருக்கணும், லக்கியம் வேணும். அதே மாதிரி இதை நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நான் வந்து நல்லா இந்த மசாலா உள்ளார வச்சு ஃபில் பண்ணியாச்சு. ஸோ நான் எண்ணெய் வந்து அடுப்பில் ஆல்ரெடி சூடு பண்ண வச்சாச்சு. அப்போது எண்ணெய் ஆல்ரெடி சூடாயிடுச்சு. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நான் சிக்கன் பொரிச்ச எண்ணெய் தான் இது. சிக்கன் பொரிச்சு எடுத்து மாற்றிட்டேன். ஸோ இப்போ திருப்பி போட்டலாம். ஐயோ, உடையும் தான், உடையாமலாம் இருக்காது. ஸோ உடையும் தான், அவ்வளோதான். இங்கே ஒரு டைம் ரெண்டு செகண்ட்லேயே இது ரெடி ரெடி ஆகிடும். அடுத்த ரெடி தான், அவ்வளோதான். இது எடுத்தலாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப ஃப்ரையானா அதுக்கு ஈஸ்ட் கொடுக்காது. இப்போ எடுத்தலாம். ஸோ எடுத்தாச்சு. உடஞ்சாலுமே அது ஒரு டிசைனாக தான் வந்திருக்கு பாருங்களா, இந்த மாதிரி நடுவில் வச்சுட்டேன். ஸோ உடையும் தான், உடையாமலாம் இருக்காது. ஸோ நம்ம உடையாம பார்த்து எடுத்துக்க வேண்டியதான். கரெக்டாக வீடியோ பிடிக்கும்போது தான் உடஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா நல்லதாக வந்துச்சு. இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ எல்லாம் ரெடி தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து 1/2 லெமன் வச்சுருந்தோம். ஸோ அதை வந்து நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். அதில் இதே முதல்ல நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது லஞ்ச் டைம் தான். ஸோ இப்போ நான் சாப்பிட தான் போகிறேன். அந்த 6 கலரில் திருப்பினதப்போ தான் இது உடஞ்சிருச்சு. ஸோ நான் இப்போ சாப்பிட போகிறேன். நல்லா வாசனையாகவும் இருக்கு, லெமன் வேற வாசனையா செம்மையாக இருக்கு. எலுமிச்சப்பழ வாசனை பிடிக்காதவங்க யாருங்க இருக்கோம். ஸோ இது ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. என்னோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.